காஞ்சிபுரம் மாநகராட்சியில் இரண்டு வாலிபர்களிடமிருந்து சுமார் 2 கிலோ 4 கிராம் கஞ்சா பறிமுதல். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட 1வது வார்டு ஒலி முகமது பேட்டை பகுதியில் காஞ்சிபுரம் வேலூர் செல்லுகின்ற மாநில நெடுஞ்சாலையில் அசத்துல்லா என்பவரின் மகன் முஸ்தப்பா என்பவர் அந்த பகுதியில் உள்ள நூற்றுக்கணக்கான அப்பள தொழிலில் ஈடுபட்டு வருகின்ற மக்களுக்கு கஞ்சாவை விற்பனை செய்து அவர்களை அடிமைப்படுத்தி வருகிறார் என்ற தகவல் காஞ்சிபுரம் மதுக்கிழக்கு அமல் பிரிவு காவல்துறையினருக்கு கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து கஞ்சா புதைக்கும் நபர்கள் போல காவல்துறையினர் செயல்பட்டு ஒலி முகமது பேட்டை பகுதியில் கஞ்சா விற்பனை செய்கின்ற முஸ்தப்பா என்பவரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். பின்னர் அவருடைய வீட்டில் சென்று பீரோ உள்ளிட்ட பல இடங்களில் சோதனை செய்தனர். அதில் ஆங்காங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கஞ்சாவை பறிமுதல் செய்து விசாரித்ததில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு விநாயகர் பகுதியை சேர்ந்த நசீம் கான் என்பவருடன் சேர்ந்து ஆந்திர மாநிலம் ஓஜிக்குப்பம் பகுதிக்கு சென்று 2 கிலோ 4 கிராம் கஞ்சா வாங்கி வந்து சிறு சிறு பேக்கெட்டுகளாக பேக் செய்து அப்பள தொழில் செய்யும் தொழிலாளர்களுக்கு விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் வாங்கி வந்த கஞ்சாவும் பாதி என்னுடைய வீட்டிலும் கீதம் நலீன்கான் வீட்டிலும் வைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். முஸ்தபா கொடுத்த தகவலின் பெயரில் பாலசக்தி சத்திரம் காவல்துறைக்கு உட்பட்ட விநாயகபுரம் பச்சையப்பன் கோவில் தெருவில் நலீன்கான் என்பவர் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1 கிலோ 200 கிராம் எடையுள்ள கஞ்சாவையும் முஸ்தபா வீட்டில் கைப்பற்றப்பட்ட 1 கிலோ 200 கிராம் கஞ்சாவையும் சேர்த்து மொத்தம் 2 கிலோ 400 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்து இருவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.